தம்பி இங்கே இது ஏ நீ ஆஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிற உனக்குரா என்ன கரெக்டாக ஆஸ் பண்ணி கொடு. இது மாதிரி இது தப்பான இது கட்டு, இந்த கட்டு எங்கே கட்டிடுறா? இதுலாம் கட்டல அங்கே, அது தப்பு. அவர் அவரு ஆ ஆமாம் ம் ஓகே. இது இன்னும் கொஞ்சம் இப்படி, இது இன்னும் இப்படி ஓகே. அது கட்டணும், அந்த வெளியில் தள்ளி கட்டணும்பா. வெளி தள்ளியா? அப்படியே வச்சு கட்டியா? நம்ம வந்து ரூப் வந்து ராடு கட்டிகிட்டு இருக்கிறோம். ஏய் இந்த கட்டை வர, இந்த இந்த கட்டை வரோம். ஆ அதை அவர் அதை அவுத்துட்டு விக்னேஷா ஸ்டேட் போர்டு லைட்டாக ஆ அப்படி வாங்க அப்படி போட்டு இப்போ கட்டிட்டு ரூப் இது பண்ணிகிட்ருக்கோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வருஷம்லாம் ஒருத்தர் கூட ஒரு வேலை தெரியாது. இவ்வளோ கம்பினாவே என்னன்னு தெரியாது. இவன் அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். அவன் வந்து ஜேசிபி ஆப்ரேட்டர் அவர் தான், அந்த பையன். அவனெல்லாம் வச்சுட்டு ஒரு பில்டிங்கை ஆரம்பித்து ரெடி பண்ணிட்டு வரது பெரிய விஷயம். இவனெல்லாம் வச்சு கூட வச்சு நான் ஒரே ஆள் வந்து கீழேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் இந்த பில்டிங்கை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. வேறு யாரும் வெளியாளெலாம் ஒரு ஆள் கூட கிடையாது. ஆமாம் இது வரைக்கும் இவங்க மூணு பேர் தான், ஒருத்தர் கூட இல்லை. எங்களுக்கு தேவைப்பட்டால் யாருனா ஒருத்தர் கூப்பிடுவோம், வந்தால் தான் ஆச்சு. இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா கூட நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பசங்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அப்படியே செய்வானுங்க. ஆனால் வேலை மேலாம் வந்து எங்களுக்கு வந்து ஜாலியாக ஃபன்னாக தான் போவோம். எப்பயுமே வந்து வேலை மேலே சுடு 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 சுடுன்னு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா வச்சிக்கலாம், பசங்கள்லாம் வந்து ரெண்டே நாளில் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓடி போடுவானுங்க. நீ வேணாச்சும் வேலையாச்சுன்ட்டு நம்ம ஆளுங்கள் அணுகிற முறையும் ரொம்ப இது இருக்குது. வேலை வாங்குற டைம் வேலை கரெக்டாக வாங்கிடணும். இப்போ தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு உரலை கொடுத்து வேலை வாங்கிடணும். அடுத்த டைம் அதே கோபத்தை வந்து அடுத்த டைம் காட்டக்கூடாது. அப்படியே மாறுதலாக பண்ணி அவங்ககிட்ட அடுத்தது வேறு மாதிரி பேசி அவன்கிட்ட நம்ம லைனுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படின்னாக்கா அவங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரி ஓகே இவர் நல்லதான் சொல்கிறாரு, நல்லதான் இது பண்ணுறாருன்னு. தினிக்கு நீங்கள் கோவம் காட்டினீங்கன்னா ரெண்டு நாளில் மொத்த பேர் மூட்டை பிடிச்சி கட்டின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. அதுதான் இப்போ பசங்கள்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் இது ரெண்டாவது வீடு இது கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அதாவது இந்த காடுங்களில் வந்து விவசாய காட்டில் வந்து நாங்கள் இது ரெண்டாவது வீடாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை தேடி வந்து யார் எனக்கு ஒரே வீடு முடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் வேலை செய்வோம். அவசரப்பட்டுட்டு எனக்கு டைமிங் கொடுத்து வேலை செய்கிறவங்கக்கிட்டலாம் வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்காது. ஏன் ஈடுபாடு இருக்காதுன்னா நீங்கள் டைமிங் கொடுத்து நீங்கள் வேலை வாங்கினா அந்த பில்டிங் சரியாகவே இருக்காது. அவசரப்பட்டினீனாக்கா அடிச்சம் பிடிச்சிருந்தா வேலை செய்வாங்க வச்சு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காது, உங்களுக்கு மன திருப்தியும் வராது. உங்களுக்கு லேட்டாக ஆகுது ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் லேட்டாக ஆகுது ஆகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் பணம் பிடுங்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும். ஏன்னா வச்சுக்கலாம் ரொம்ப பேர் அந்தமாரி சுற்றுறாங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேர் பணத்துக்குனே வாழ்கிறானுங்க இந்த பில்டிங் வேலையில் பல பேர். ஏன்னா சொல்ல சொல்ல ஒரு வேலை சொல்லுவானுங்க, எனக்கு நீங்கள் வீடு கொடுங்க இவ்வளோத்துல முடிச்சு கொடுத்துறேன் இவ்வளோத்துல முடிச்சு கொடுத்துருனேன். ஒருத்தன் கூட செய்ய மாட்டான் அந்தமாரி. உங்களுக்கு கடைசியில் முடிச்சல 6 லட்சரூபாய்க்கு பட்ஜெட் போட்டோன்னா உங்களுக்கு 8 லட்சரூபா தந்து விடுவான். அதை ஏன் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஆகிற காசு இந்த காசு இவ்வளோ ஆகுது நீங்கள் சொல்லலாம்ல. அவங்க வீடு கட்டுறவங்க கட்ட தானே போகிறாங்க, அதையே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடைசியில் அவங்களோட வயிற்றுச்சல் தான் வந்து நம்ம வீடு கட்டுறவங்க மொத்த பேரும் கொட்டிக்கிறோம் வச்சுங்க. நம்ம வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோமான்றது ஒருத்தருன்னா சொல்லுங்களாம் பார்ப்போம். ஒன்று ரேட்டு நல்லா கிடைக்கும், அவங்கள வந்து இன்னும் மேலே மேலே சுரண்டிவிங்க. ஒன்று ரேட்டு கம்மியாக வரும், அவங்கக்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட தொங்கின்னு கிடப்பீங்க. இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்கிற ரேட்டு என்ன, என்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எல்லா விஷயமும் ஒரு பில்டிங் செய்கிறவங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசியில் ஹவுஸ் ஓனர் பல ஓனர் என்றாலும் அழுதுருக்குறாங்க, கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பில்டிங் வேலை செய்ய சொல்ல நியாயமாக பண்ணிவிடுங்க. இதுதான் நான் இதுதான் இதுதான் நடக்கும், இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஆனால் இவ்வளோ தான். அது வந்து நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிடலாம். நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் கொட்டேஷனில் மறைச்சி மேலும் மேலும் நீங்கள் அவங்க ஒன்று ஒன்று அவங்க ஆசைப்பட்டு கேட்க சொல்ல மேலும் மேலே ஒரு ஐடியா கொடுக்க சொல்ல அவங்க அவங்கள வச்சு நீங்கள் நல்லா தாளிக்கிறீங்க. அப்போ அவங்களோட வயிற்றுச்சலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆவாங்களே. இன்றைக்கி இந்த வருஷம் இந்த மாதம் கட்டலனாலும் அடுத்த மாதம் கட்ட போகிறாங்க, அடுத்த மாதம்னா அடுத்த வருஷம் கூட கட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். பில்டிங் கட்டுறவங்களாக இருக்கட்டும், சரி நான் ஒரு இப்போ ஒரு கூலி தான், நான் பல பேர்கிட்ட நான் வந்து பல வகையில் அடிபட்டு தான் வந்திருக்கிறேன். பணம் சுரண்டுறவனுங்க தான் இந்த தொழிலில் அதிகமாக இருப்பானுங்க.
உங்களுக்கு திருப்தியாக செஞ்சு கொடுக்குறவங்கள வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் எல்லாரையும் சொல்ல, பல பேர், சில பேர் இல்லை, 100ல் 90 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, 10 பேர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, 90 பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த எல்லாரையும் வந்து இது நான் குறிப்பிட்டு சொல்ல, சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இது கண்டிப்பாக உரைக்கும்னு நினைக்கிறேன்.